Which of the following pairs of d orbitals will have electron density along the axis? So, idhena solirukanga along the axis. Along the axis na enna artham? Axis ku mele indha maadhiri irukanum. Clear? Axis ku mele irukanum. Adhuve in between the axis na enna artham? Idhu dhaan in between the axis. Clear? This is along and this is in between. அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் டி ஆர்பிட்டல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல பார்த்தோம்னா டி இசட் ஸ்கொயர், டி இசட் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இசட் ஸ்கொயர் இங்க இருக்கும், தென் திஸ் இஸ் கிளவுட். சோ வாட் இஸ் திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் இசட், சோ திஸ் இஸ் டி இசட் ஸ்கொயர். இது என்னது அலாங் த ஆக்சிஸ். அதே மாதிரி டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். This is x, this is y. போட்டோம்னா என்னது d x square minus y square. இது ரெண்டுமே எப்படி இருக்கு, axis க்கு மேல தான் அந்த ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. கிளியர்? சோ நமக்கு ஆன்சர் என்னது d z square minus z square and d x square minus y square. மத்ததெல்லாம் என்னது in between the axis. இப்ப d x y எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா this is x and this is y. So this will be present in between the axis. கிளியர்? அதே மாதிரி டி ஒய் இசட் எப்படி இருக்கும், இதுவும் எப்படி இருக்கும், இன் பிட்வீன் த ஆக்சஸ்ல இருக்கும். திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் இசட். சோ அலாங் த ஆக்சஸ் என்ன, டி இசட் ஸ்கொயர் அண்ட் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்.